அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, பூச்சிக்கடி, பூச்சினா நிறைய லட்சக்கணக்கான இனங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷம் நிறைந்த பூச்சி அப்படிங்கிறது குளவி. இந்த குளவியினுடைய வகைகள் பார்த்திங்கன்னா 10,000-க்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது. இது தனியாகவும் வாழும். இன்றைக்கி நம்ம மனித இனம் வாழ்கிறாங்க இல்லையா, தனி குடித்தனம்னு, அது மாதிரி தனியாகவும் வாழும், கூட்டு குடித்தனமாகவும் வாழும். இது பல வண்ணங்களில் இருக்கும். இது அத்தனையும் மிக விஷம் நிறைந்த கொடுக்குகளை கொண்டிருக்கும். இது எங்கே வேணாலும் கட்டும், செடிகள், கொடிகள், மரங்கள், அல்லது கல் புதர், அதே மாதிரி வீடு சுவர்கள், எல்லா இடத்துலையும் அது கட்டியிருக்கும். அது கூட ரொம்ப இதாக இருக்கும். இந்த குளவி கடிச்சிருச்சின்னு வச்சிங்களேன், உடனடியாக அந்த இடம் பயங்கரமான கடுப்பு, கடுகடுன்னு வலி எடுத்துரும், நல்ல செவந்து போயிடும், நல்ல வீக்கம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். அதை விட பலருக்கு வந்து மயக்கம், சிலர் கோமா நிலைக்கு போயிடுவாங்க. பல்ஸு, பிபி எல்லாமே டவுன் ஆயிடும். இது விஷம் குறைந்தது தான் என்றாலும் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுவதனால இது போன்ற பிரச்சனையில் அவங்க சிக்கிக்கொள்வார்கள். இதற்கு உடனடியான தீர்வு நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவாக சொல்லுகிறேன், ஹோமியோபதியிலே இருக்கக்கூடிய எபிஸ் மெலிஃபிகா என்கின்ற மருந்தை உடனடியாக வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அதே போல் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லெடம் பால் அப்படிங்கிற இந்த இரண்டு மருந்துகள் 30 பவர்லேயோ அல்லது 200 பவர்லேயோ வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா, அது கடித்த உடனே எடுத்து போட்டிங்கன்னா சரியாயிரும். இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கொடுக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இதற்காக நீங்கள் வேறு இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுடைய யூரினரி பிளாடர் வால்வ் வந்து அன்கன்ட்ரோலபிளாக இருக்கும். அந்த வால்வு பிரச்சனை யார் எடுத்து வந்திருந்தாலும் இந்த மருந்துகள் எபிஸ் மெலிஃபிகா அப்படிங்கிறது மிக அற்புதமான மருந்து. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வாங்கலை சார், அடுத்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, உடனடியாக அந்த இடத்துல நீங்கள் பல் வளர்க்குறீங்க இல்லையா, பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எடுத்து தடவி விடலாம். அல்லது சோடா இருக்கு இல்லையா, சோடாவை தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல பண்ணலாம். அல்லது இந்த புதினா இலை இருக்கு இல்லையா, அந்த இதை எடுத்து வைக்கலாம். அல்லது கிணத்துப்பூடு, அந்த இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது ஆப்பிள் சிடர் வினீகர், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு பல்வேறு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி உடனடியாக அந்த எரிச்சல்லிருந்தும் இதுலேயும் நீங்கள் வரலாம். நிறைய வீக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த குளவிக்கடையினுடைய விஷத்தன்மையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமானால், உடனடியாக எபிஸ் மெலிஃபிகா என்கின்ற ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்துங்கள். இது ரொம்ப ஈஸியான விஷயம். இது எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். வீட்டில் ஒரு டப்பாவை வாங்கி, 1 கிராம் டப்பாவை வாங்கி வைங்க. 2 மாத்திரை போதுங்க, நீங்கள் அந்த குளவிக்கடையினுடைய பிரச்சனையிலிருந்து உடனடியாக வந்துடலாம். இது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் என்பதை மறந்து விடார்கள். ஆகவே நண்பர்களே, இந்த குளவிக்கடையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு எபிஸ் மெலிஃபிகா என்கின்ற ஹோமியோபதி மருந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கும் யோகம் யூடியூப் சேனலுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.